வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டெலிஷியஸான ஹனி கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் நான் பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன், அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அதோட 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கப் உருக்கன வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். நான் முட்டை சேர்க்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக தான் நான் வினிகர் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் 2 கப் மைதா மாவு சேர்க்க போகிறேன். மாவோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பேனில் வெண்ணெய்த்தடி வச்சுருக்கேன், இது கேக் பேன் தான், இந்த வெண்ணெய்த்தடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்சரை வந்து இதில் ஊற்றிடலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன், அதுக்கு நான் உப்பு சேர்த்து ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் குக்கரை. பத்து நிமிஷம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் நான் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதோட 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா கரையட்டும். பாருங்கள், ஜீனி கரைஞ்சிருச்சு. இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சும்மா கொதிக்க வைக்க போகிறோம். 1 கொதி வந்தால் போதும். கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். ஜாம் சாஸ் செய்கிறதுக்கு அதே பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணியில் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ரூட் ஜாமை நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சிடுவோம்.
ஜாம் நல்லா கரஸ்டோ இப்போ ஒரு கொதி வந்தனே அமைத்திரலாம் பாருங்க கேக் வேகிறதுக்கு 25 ல இருந்து 30 நிமிஷம் எடுத்துச்சு எனக்கு இப்ப நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்திருச்சானு பாருங்க ஒட்டல கேக் நல்லாவே வெந்திருச்சு இப்ப நம்ம வந்து ஒரு ப்ளேட்ல மாத்திரலாம் அந்த கேக்கில் டூத்பிக்கோ இல்லைன்னா ஃபோர்க்கோ வச்சு குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுக்குவோம் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஹனி சாஸை வந்து இதில் ஊற்றும் போது இந்த சாஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக கேக்குள்ளே இறங்கும் கேக் மேலே இந்த ஹனி சாஸை வந்து ஊற்ற போகிறோம் அந்த ஓட்டைக்குள்ளே நல்லா உள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அதுக்காக நம்ம வந்து உள்ளே ஜீனி இருக்கணும் ஜூஸியாக இருக்கணும் ஹனி கேக் வந்து ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் நம்ம அந்த ஜாம் சாஸை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு திருவள்ள கொப்பரையை மேலே நான் தூவி விட்டுக்கிறேன் சார் இப்போ நான் வந்து கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு